Hello everyone, welcome to Mr. G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல லேட்டஸ்டா வந்த ரெண்டு அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்கறோம். ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ். சோ அதுல ஒன்னு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட். அது என்னங்கறத இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரீஸ்ல வந்து சோ நீங்க ஒரு ஸ்டோரீஸ்ல வந்து ஒரு லிங்கை ஷேர் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மினிமம் வந்து 10,000 ஃபாலோவர்ஸா இருந்தால் மட்டும்தான் வந்து உங்க ஸ்டோரீஸ்ல வந்து அந்த லிங்கை ஷேர் பண்ற ஆப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யார் வேணால் ஷேர் பண்ணலாம், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணுங்கிற அந்த ரூல்ஸே கிடையாது. யார் வேணால் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வந்து உங்கள் போஸ்ட்டுக்கில் வந்து லிங்கை ஷேர் பண்ணலாம். ஸோ அது உங்கள் யூடியூப் லிங்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குற லிங்காக இருக்கலாம். ஸோ எது வேணால் நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கலாம், அதுக்கு யார் வேணால் பண்ணலாம். ஸோ அந்த லிங்க் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ரீல்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, அதை வந்து நம்ம ரீமேக் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே வந்து ஒரு 3 dots வச்ச செட்டிங் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீமிக்ஸ் திஸ் ரீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் போய் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நார்மலாக அந்த வீடியோவோட ஸ்க்ரீன்லேயே மேலே பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிங்க்கை எப்படி அந்த ஸ்டோரிஸில் வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரி மோட் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்டோரி போயிட்டு ஸோ இதில் ஏதாவது க்ரியேட் பண்ணலாம்னு வைங்களேன், அதாவது நீங்கள் ஃபோட்டோவோ இல்லை வீடியோ ஏதாவது ஒன்று போடுற மாதிரி இருக்கலாம். நான் க்ரியேட்டில் போய் சும்மா கொடுக்குற பிளாங்க் ஸ்க்ரீனில் இப்போ இங்கே என்ன பண்ணுன்னா இப்போ இந்த பேஜில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டு ஸோ ஏதாவது ஒரு மெசேஜ் போடுறீங்கன்னு வைங்களேன், மெசேஜ் போட்டு கீழே லிங்க் கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். அவர் சேனல் லிங்க் அப்படின்னு ஒரு கொடுத்துட்டு இப்போ இங்கன்னா லிங்கை ஷேர் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னு பாருங்கள், இப்படி கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு எமோஜி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்மைலி எமோஜி, ஒரு ஸ்கொயர் பட்டன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா முதல் வந்து லொக்கேஷன், மியூசிக், கொஸ்டின்ஸு, போல் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுலேயே நல்லா தேடி பார்த்தீங்கன்னா லிங்க்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கவே நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நிமிஷம் லோட் ஆகுதுங்க. ஓகே, லிங்க் வந்து மேலே ஷேர் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். சரியா பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு ஏதாவது நம்ம நேம் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை நீங்கள் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். ஸோ டன் கொடுத்துட்டோன்னா இப்போ எப்படி வரும்னு பாருங்கள். இப்படி தான் ஒரு யூடியூப் அந்த நேம் வந்து நான் என்ன கீழே கொடுக்குறோமோ அதான் ஒரு யூடியூப்னு லிங்க்கும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஷேர் டூ கொடுத்து நீங்கள் ஷேர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரி சென்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ புதுசாக வந்த ஆப்ஷனில் வந்து யார் வேணால் வந்து லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த வீடியோ லிங்கோ, ஒரு ப்ராடக்ட் வந்து மக்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கோ, ஏதோ ஒரு போஸ்டோட லிங்கோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை இப்படி தான் ஷேர் பண்ணணும். லிங்கை கிளிக் பண்ணால் வெப்சைட்டுக்கு போகும். சரியா பார்த்தீங்கன்னா விசிட் லிங்க் கொடுக்குறேன், விசிட் ஆகுது. தெரியுதா? ஸோ நெட்ஒர்க் ஸ்லோனால கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லிங்க் இனிமேல் ஷேர் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில். ஓகேவா? ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எப்படி ரீமிக்ஸ் பண்ணுறது, புது பட்டன் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இப்போ இது ஒரு ரீல்ஸ்னு வச்சுக்கிங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா அந்த 3 bar செட்டிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அந்த பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இல்லை. இதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் மேலே பாருங்கள், மேலே வந்துட்டு கேமரா பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ப்ளஸ் போட்டு ரீமிக்ஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து புதுசாக அந்த பட்டன் இதுதான், அந்த கேமராங்கிறது நம்ம ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு 2 arrow மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டன் தான் வந்து புதுசாக வந்திருக்க ரீமிக்ஸ் பட்டன். சரியா? ஸோ இப்போ அந்த ரீமிக்ஸை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரீமிக்ஸ் வந்துடும், ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம ரீமிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வீடியோவில் வந்து ஒரு பார்ட் வந்து அவங்களோடது, இன்னொரு பார்ட் வந்து நம்ம ரீமிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆனேன்னு அந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வரும், பார்த்தாலே தெரியும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அந்த வீடியோ வந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரீமிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து ரீல் பட்டன் வந்து மேலேயே கொடுத்துட்டாங்க ஸ்க்ரீனில். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேவா? நீங்கள் ரெண்டு அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.